காமராஜரின் மொழி ஞானம். பெருந்தலைவர் காமராஜர் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஆங்கிலம் முதலிய மொழிகளில் சரளமாக பேசும் புலமை பெற்றிருந்தார். கேரள முதல்வர், கர்நாடக முதல்வர், ஆந்திர தலைவர்களோடு எல்லாம் அவரவர் மொழிகளில் தொலைபேசியில் உரையாடியதை கேட்டு செய்தியாளர்கள் வியந்திருந்தார்கள். வடநாட்டு தலைவர்களோடு இந்தியில் அளவலாவி மகிழ்வது அவர் வழக்கம். ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த புலமை பட்டதாரிகளை கூட மூக்கின் மேல் விரல் வைக்க செய்தது. 1962 பொது தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு செய்தியாளர்கள் தமிழக முதல்வர் காமராஜரை சந்தித்தார்கள். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் 50 சட்டமன்ற தொகுதிகளை வென்றிருந்தது. ஒரு செய்தியாளர் திமுக 50 இடங்களை பெற்றிருப்பதை பற்றி முதல்வர் காமராஜரின் கருத்தை கேட்டார். அதற்கு அவர், 50 இடங்களை பிடித்து விட்டார்கள் என்பது உண்மைதான், ஆனால் நாட்டு பிரிவினையே முக்கிய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எப்படி நல்ல எதிர்கட்சியாக இருக்க முடியும் என்றார். செய்தியாளர்களும் குறித்துக் கொண்டார்கள். ஆமாம், நான் நல்ல எதிர்கட்சி அல்ல என்று சொன்னேனே, அதில் நல்ல என்பதற்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை போடப் போகிறீர்கள் என்று ஆங்கில தினசரிகளின் செய்தியாளர்களை கேட்டார். ஒரு செய்தியாளர் குட் என்றார், இன்னொருவர் ஸ்ட்ராங் என்றார். காமராஜர் திருப்தி அடையவில்லை. செய்தியாளர்கள் தங்களுக்குள் கிசு கிசு என பேசி சரியான ஆங்கில வார்த்தையை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்தனர். அதற்குள் காமராஜரே, இங்கே பாருங்கள், டவுன் என்று போட்டால் சரியாக இருக்குமா என்று கேட்டார். ஆமாம் ஆமாம், அதுதான் ஆப்ட், ஆப்ட் என்றால் பொருத்தமான வார்த்தை என்று செய்தியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக லால் பகதூர் சாஸ்திரி விளங்கிய போது இலங்கை சென்று இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு சென்னை திரும்பினார். சென்னை ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சாஸ்திரியுடன் காமராஜரும் அந்த செய்தியாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஒரு செய்தியாளர், தற்போதைய ஒப்பந்தத்தை அடுத்தாறு போல் இலங்கையில் ஆட்சிக்கு வரும் அரசியல் கட்சியினர் மதித்து காப்பாற்றுவார்களா என்று சாஸ்திரியை பார்த்து கேட்டார். சாஸ்திரி சற்று தயங்கினார். ஆனால் அருகில் இருந்த காமராஜரோ சற்றும் தயக்கமின்றி பதிலளித்தார். செய்தியாளர்கள் அனைவரும் பிரமித்து போய்விட்டனர். மிகவும் அழகான தெளிவான ஆங்கிலத்தில் கீழ்கண்டவாறு காமராஜர் பேசினார். Don't go and print any such suggestions in the paper. This is an agreement signed by two democratic governments. Just as any democratic in India would honor this agreement, we expect any successor government in Ceylon to honor this agreement. இப்படி காமராஜர் கூறியதும் I agree with காமராஜி, நான் காமராஜரின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் லால் பகதூர் சாஸ்திரி. ஒவ்வொரு நாளும் காலையில் செய்தித்தாள் படிக்கும் வழக்கம் உடையவராக காமராஜர் விளங்கினார். இரவில் குறைந்தது ஒரு மணி நேரமாவது புத்தகங்கள் படித்து வந்தார். ஆங்கில புத்தகங்களும் அவர் கைகளில்